உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். பதினாறு பனிரெண்டு 2015 கார்த்திகை மாதம் 30 தேதி புதன்கிழமை, பஞ்சமி திதி, பகல் 12:32 வரை பின்பு ஷஷ்டி, அவிட்ட நட்சத்திரம், இரவு 12:30 வரை பின்பு சதய நட்சத்திரம், மரண யோகம், இரவு 12:30 வரை பின்பு சித்த யோகம், ராகுகாலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, சுப உரைகள் காலை 9:00 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4:00 முதல் 5 வரை, இரவு 7:00 முதல் 9 வரை, பின்பு இரவு 11:00 முதல் 12 வரை. இன்று ஷஷ்டி, முருக வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, எதையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளும் திறமை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனும் சமசத்தமஸ்தானமான 7 வீட்டில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிட்சங்கள் ஏற்படும், மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிறப்பான பண வரவால் கடன் பிரச்சனைகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரியிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதனால் நிதானத்தோடு செயல்படுவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசினியர்களே, சாமர்த்தியமாக செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை குவிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனும் சமசத்தமஸ்தானமான 7 வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். தொழிலில் லாபங்கள் இருக்கும். கடன் பிரச்சனைகள் விலகி பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. மிதுன ராசினியர்களே, சிறந்த அறிவாற்றலால் மற்றவர்களை வழிநடத்தும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் குழப்பங்கள் அதிகப்படியாக இருந்தாலும் இன்று மதியம் 1 பிறகு சந்திரனவர் 8 வீட்டிலிருந்து 9 வீட்டுக்கு சென்று விடுவதால் படிப்படியாக பிரச்சனைகள் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். 6 வீட்டில் சூரியன் சனி சஞ்சரிப்பதால் நிலவிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசினியர்களே, கற்பனை திறன் அதிகம் கொண்ட உங்களுக்கு சமசத்தமஸ்தானமான 7 வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் மதியம் 1 பிறகு 8 வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம். குரு 2 வீட்டில் இருப்பதாலும் 3 செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் புதிய முயற்சிகளில் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. முடிந்தவரை கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். சிம்ம ராசினியர்களே, சூதுவாது இல்லாமல் எல்லோரையும் அனுசரித்து செல்லும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனவர் சஞ்சரிப்பதும் 3 வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளால் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் நிலவிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக குறைந்து அனுகூலங்கள் உண்டாகும். கன்னிராசினியர்களே, சிறந்த அறிவாற்றல் மூலமாக பல்வேறு உயர் பதவிகளை அடையும் யோகம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனவர் சஞ்சரிப்பது, 3 வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. துலா ராசினியர்களே, கவர்ச்சியான உடலமைப்பு கொண்ட உங்களுக்கு
இன்றைய நாளில் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். சூரியனானவர் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொள்வதும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் சிறப்பு. காலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு சந்திரனானவர் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளதால் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசியினர்களே, வாதிடும் திறன் கொண்ட உங்களுக்கு சந்திரனானவர் மூன்றிலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகுவும் சஞ்சரிப்பதால் வெற்றி மேல் வெற்றி அடைவீர்கள். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் உள்ளது. தனுசு ராசியினர்களே, நேர்மையாக நடக்கும் பண்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் 2-3 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனவர் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள்லாம் முழுமையாக குறைந்து சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான சூழலும் இன்றைய நாளில் உள்ளது. மகர ராசியினர்களே, எல்லோரையும் அனுசரித்து செல்லும் பண்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 1-2 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும். சுக்கரனானவர் 10 இருப்பதால் உடன் இருப்பவர்களால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். கடந்த கால தேக்கங்கள் எல்லாம் முழுமையாக விலகி பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் அமையும். கும்ப ராசியினர்களே, எதிலும் கட்டுப்பாடுடன் செயல்பட்டு பிறருக்கு உதவி செய்யும் பண்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 10 வீட்டில் சூரியனும் சனியும் அமைய பெற்று சமசத்தமஸ்தானமான 7 குரு சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். 12 சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் மதியத்திற்கு பிறகு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க உள்ளதால் ஏற்பட்ட வீண் செலவுகள் எல்லாம் முழுமையாக குறைந்து லாபகரமான பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. மீன ராசியினர்களே, மற்றவரிடம் அன்பாக பழகும் குணம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் லாபஸ்தானத்தில் சந்திரனும் பாக்யஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகும். முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கோபத்தை குறைப்பது மிக மிக சிறப்பு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக பெரிய கெடுதலிருந்து எழுதி தப்பிக்க முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். திருவோணம் என்பது சந்திரனின் நட்சத்திரமாகும். அது மட்டும் இல்லாமல் ராசி மகர ராசியாகும். இளமை வாழ்க்கையில் சோதனைகளை பல சந்தித்து வாழ்க்கையின் பிற்பாதியில் பல்வேறு வகையில் அனுகூலமான பலனை அடையக்கூடிய யோகம் கொண்டவர்கள். இவர்கள் என்ன தொழில் செஞ்சால் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்றால், மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணி, இசை, நாட்டியம், கலை சம்பந்தப்பட்ட துறைகள், நவீனகரமான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வங்கி பணி, இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பணிகள் எல்லாம் கூட இவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து இவங்களுக்கு எப்படிப்பட்ட உடம்பு பாதிப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்றால், ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், சிறுநீரக பாதிப்பு, இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சூழலானது இருக்கும். இவர்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியை பற்றி பார்க்கின்ற பொழுது முதல் திசையாக சந்திர திசை நடக்கும். சந்திர திசையே முதல் திசையாக நடப்பதால் பொதுவாக சந்திரன் வந்து பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தால் இளமை பருவத்தில்
தாய்க்கு சோதனை. அது மட்டும் இல்லாமல் ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் இருக்கும். அதாவது திருவோண நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தால் சந்திர திசையானது 7 வருஷம் 8 வருஷம் கூட இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருப்பாங்க. அப்படி பிறந்திருந்தா ஒரு 2 வருஷம் ஒரு 1.5 வருஷத்துலேயே கூட சந்திர திசை போய் அடுத்த திசை ஆரம்பிச்சிடும். அடுத்து இரண்டாவதாக செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசையில் படிப்பு மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, பெற்றோர்களுக்கு தாய் தந்தையருக்கு நல்ல யோகரமான அமைப்பு, வீட்டில் சொத்துகள் சேரக்கூடிய அமைப்பு, பல்வேறு வகையில் முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும். இவர்களுக்கு மூன்றாவது திசையாக ராகு திசை நடக்கும். அந்த ராகு திசை என்பது தேவையற்ற நட்புகளை கொடுக்கும், பெரியோர்களிடம் வீண் வாக்குவாதத்தை ஏற்படுத்தும், படிப்பில் நாட்டத்தை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல பேர் எடுப்பதற்கு தடை தடங்கல்கள், வாழ்வில் முன்னேற்றத்திற்கு சிறு சிறு இடையூறுகள் இருக்கும். இவர்களுக்கு ராகு திசை முடிகிற வரைக்கும் திருமணம் செய்யாமல் குரு திசை வரும்போது செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக 2-7 ராகு இருந்துட்டு ராகு திசை நடக்கிற காலத்தில் திருமணம் பண்ணாமல் குரு திசை வந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் குரு மகா திசையில் தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை அடைவது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை அடைகிறார்கள். இவங்களுக்கு குரு திசைக்கு அடுத்து சனி திசை வரும். சனி திசை தாமதமாக வந்தாலும் சனி மகா திசையில் தான் இவங்க வாழ்க்கை என்பது மிக மிக பிரகாசமாக இருக்கும். சனி திசையில் சொத்துகள் சேரக்கூடியவங்கள், பல்வேறு வகையில் ஏற்றங்கள், உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் உண்டாகும். நேர்களே, திருவோண நட்சத்திர பிறந்தவர்களை பற்றி இதுவரைக்கும் சில குறிப்புகள் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.